இப்போ என்ன பார்க்க போகிறோம்ண்ணா நியூ இயருக்கு சாக்லேட் கேக் பண்ணுறதுக்காக டூ ஹண்ட்ரட் எம்எல் பிடிக்கிற டம்ளரில் ஹாஃப் டம்ளர் கெட்டியாக உள்ள தயிர் புளிக்காதது எடுத்துட்டு இருக்கேன் இது அதே டம்ளரில் ஃபுல் அளவு ஜீனி எடுத்துட்டு இருக்கேன் இந்த தயிரை மிக்சிங் பவுலில் சேர்த்துக்கலாம் இதுலயே இந்த ஜீனியையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஜீனி கரையிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டாச்சு இது அதே டம்ளரில் ஒரு டம்ளர் கோதுமை மாவு சேர்த்துக்கிறேன் கோதுமை மாவுக்கு பதிலாக மைதா மாவு சேர்த்துக்கணுன்னா சேர்த்துக்கலாம் இது அதே டம்ளரில் கால் டம்ளர் மில்க் பவுடர் எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் இது என்னென்னா அதே டம்ளர்லையே கால் டம்ளரில் ஒரு டீஸ்பூன் கம்மி கொக்கோ பவுடர் எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் ஜாஸ்தி சேர்த்தா இது கசக்கும் இதில் ஹாஃப் டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் கால் டீஸ்பூனுக்கு கொஞ்சம் கூட பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் தயிரில் நல்லா மிக்ஸ் ஆகிக்கணும் இது பத்தாது இதை அதே டம்ளரில் ஹாஃப் டம்ளர் ரூம் டெம்பரேச்சரில் உள்ள பால் எடுத்துருக்கேன் இதை கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி கலந்துக்கணும் ஃபுல்லாக ஒரே டைமில் விட்டுறக்கூடாது அந்த மாதிரி இதை கலந்துடலாம் கலந்தாச்சு சாக்லேட் கேக்குக்கு பேட்டர் ரெடி ஆகிடுது எடுத்து வச்சிருந்த ஆஃப் டம்ளர் பாலையும் விட்டுட்டேன் அதே போல் இந்த கேக்கை நம்ம குக்கரில் தான் ஆக்கி போகிறோம் குக்கர் டிஸ்கில் க்ரீஸ் பண்ணி டஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன் கோதுமை மாவால் டீன் டஸ்ட் பண்ணுறதெல்லாம் இதுக்கு முன்னாடி உள்ள கேக் வீடியோவிலெல்லாம் காமிச்சிருக்கேன் இந்த பேட்டரில் உங்களுக்கு எசன்ஸ் சேர்த்துக்கணுன்னா சேர்த்துக்கலாம் நான் எதுவுமே சேர்க்கலை சாக்லேட் ஃப்ளேவர்லேயே இருக்கட்டும்னு கலந்து வச்சுருக்கிற கேக் பேட்டரை க்ரீஸ் பண்ணி வச்சுக்கிற குக்கர் டிஸ்கில் விட்டு பபிள்ஸ் இல்லாமல் ரெண்டு தடவை டேப் பண்ணிவிட்டு ஆஸ் யூஷுவல் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கிற குக்கரில் ஸ்டாண்டு வச்சு அதுக்கு மேலே இந்த குக்கர் டிஸ்கை வச்சு குக்கரை வெறும் தான் ஹீட் பண்ணியிருக்கேன் சால்ட் கூட போடலை கேஸ் கட் இல்லாமல் விசில் இல்லாமல் மூடி போட்டு லோ மீடியம் ஃப்ளேமில் ஃபார்ட்டி டு ஃபிஃப்டி மினிட்ஸ்குள்ளே வச்சு எடுத்தால் நம்ம சாக்லேட் கேக் ரெடி ஃபிஃப்டி மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்க்கலாம் ஃபிஃப்டி மினிட்ஸ்க்கு அப்புறம் இந்த ஓப்பன் பண்ணிட்டேன் பாருங்கோ கேக் எப்படி ரெடியாக இருக்குதுன்னு இதை வெளியில் எடுத்து ஆறினதுக்கப்புறம் பார்ப்போம் கேக்கு நல்லா ஆரியாச்சு இது மேலே ஒரு போர்டை வச்சு இப்போது இதை இப்படியே கமுத்தணும் இதுக்கு மேலே ரெண்டு வாட்டி டேப் பண்ணாலே போகிறோம் மெதுவாக இந்த பாத்திரத்தை எடுத்தால் சூப்பராக வந்துருட்டா நல்ல ஜம்முன்னு பேக்காகிருக்கு பாருங்க சூப்பராகுங்கிறது சாஃப்டாகவும் இருக்குது எடுத்து காட்டுறேன் பாருங்க சைடெல்லாம் கூட நல்ல ஜோராக புறப்பறையாக தெரியறதில்ல பேக்காக இருக்கிறது எவ்வளோ ஜோராக இருக்குதுன்னு இதை நிமித்திடலாம் நம்ம சூப்பரான சாக்லேட் கேக் ரெடி இதில் நீங்கள் விருப்பப்பட்டால் ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் கூட சேர்த்துக்கலாம் நான் எதுவும் சேர்க்கலை கேக்கை இப்போ கட் பண்ணி காட்டுறேன் ஜோராக இறங்குறது பாருங்க கத்தி சூப்பர் சாஃப்டான சாக்லேட் கேக் ரெடி பட்டர் ஆயில் கீ எதுவுமே நம்ம இதில் சேர்க்கலை அப்போ கூட எவ்வளோ சாஃப்டாக ஸ்பான்ஞ்சியாக இருக்குது பாருங்க கையில் தொட்டாலே தெரியும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் நம்ம சேனலில் ஏற்கனவே அஞ்சு வகையான கேக் பண்ணி காமிச்சிருக்கேன் எல்லாமே குக்கரில் தான் செஞ்சு காமிச்சிருக்கேன் எக் இல்லாமல் நோ ப்ரிசர்வேட்டிவ் நோ ஆர்ட்டிஃபிஷியல் கலர் எதுவுமே இல்லாமல் தான் பண்ணி காமிச்சிருக்கேன் ரிச் ப்ளம் கேக்கு ஆப்பிள் கேக்கு டேட்ஸ் கேக்கு பனானா கேக்கு இதே மாதிரியே ஆயில் கி எதுவும் சேர்க்காம சிம்பிள் ஸ்பாஞ்ச் கேக்கு எல்லாமே பண்ணி காமிச்சிருக்கேன் இதே மாதிரியே எல்லா கேக்குமே சாஃப்டாகவும் வந்திருக்கு அதோடய லிங்க் எல்லாம் கூட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் பார்த்துக்கோங்க ஒரு பீஸ் எடுத்து தனியாக நடுவில் பிச்சு காட்டுறேன் பாருங்க எவ்வளோ ஜோராக பேக் இருக்குன்னு யூஎஸ் கட்டாயம் இது பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்லாம் எனக்கு போஸ்ட் பண்ணுங்க ஹாப்பி நியூ இயர் டு ஆல் சப்ஸ்கிரைபர்ஸ்